சிவகங்கையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் காவல்துறை உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே இந்த பாலியல் புகார் தொடர்பாக அந்த சிறுமியின் தந்தையும் அவரது சகோதரரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிவகங்கை வைரவன்பட்டியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவர் சிஆர்பிஎஃப்பில் பணிபுரிந்து மனைவி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் பணிநீக்கம் செய்யப்பட்டார். தமது மகள் மற்றும் மகனுடன் அவர் சிவகங்கை மஜித் சாலையில் வசித்து வந்தார். இந்த நிலையில் தனது தந்தை முத்துப்பாண்டி, சகோதரர் கார்த்திக், பேருந்து நடத்துனர் ஆகியோர் பாலியல் தொந்தரவு அளிப்பதாக கூறி கடந்த ஜூன் மாதம் 4 தேதி மகளிர் காவல் நிலையத்தில் அந்த சிறுமி புகார் அளித்தார். இதையடுத்து சிறுமியின் தந்தையும் சகோதரரும் கைது செய்யப்பட்டனர். சிவகங்கை மகளிர் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி வாக்குமூலம் அளித்திருந்தார். அதில் காவல்துறை உதவி ஆய்வாளர் சங்கர் உள்ளிட்ட 26 பேர் பற்றிய விவரங்களையும் அவர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே விசாரணை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து காவல் உதவி ஆய்வாளர் சங்கர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனா்.